வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா புது வருட பிறக்க இருக்கு புது வருடமாவது நம்மளோட வாழ்க்கை நிலை மாறாதா அப்படின்னு நிறைய பேர் இயக்கத்தோட பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரியாக வரக்கூடிய இந்த புது வருடத்துல அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு ஆறு ராசிகள் இருக்குங்க இந்த ஆறு ராசிகள் அதிர்ஷ்டம் இந்த வருடம் முழுவதும் அதிர்ஷ்டம் பெற போகக்கூடிய ராசிகள் மற்ற ராசிகளுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க அப்படி இல்லைங்க எல்லோருக்கும் ரக்காக தான் இருக்கும் எல்லோருக்கும் ராசியாக தான் இருக்கும் ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு ராசிகள் கூடுதல் பலனை பெறுவாங்கங்க இந்த வருடம் அப்படி கூடுதல் பலன் பெறக்கூடிய இந்த ஆறு ராசிகள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம போலாம் தமிழ் புத்தாண்டால அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள் யாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறாங்க பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இருக்கு அப்படி இருக்கும்போது ராசிகள்லேயும் கிரகங்களோட மாற்றம் நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்கும் அப்படி கிரகங்கள்ல ஒரு ராசில இன்னொரு ராசிக்கு மாறும்போது மற்ற ராசிகளோட தாக்கம் ஏற்படுங்க இப்படி தாக்கம் ஏற்படுவதனால நன்மைகளும் தீமைகளும் உண்டாகும் அப்படி தற்போது தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்க இருக்கு அது போலவே ஒவ்வொரு ஆண்டும் கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் மேஷ ராசியில் நுழையும்னால தான் நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கொண்டாடுறோம் இதனால சில ராசிக்காரர்களோட வாழ்க்கையில அதிர்ஷ்ட மலை கொட்டுங்க அப்படி எந்த ராசிகள்லாம் அதிர்ஷ்ட மலையை பார்க்க போறாங்க அதிர்ஷ்ட மழையில நனைய போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு எதற்காக அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நல்லது நடக்குமா நாமும் பணக்காரர்களாக ஆவோமா நமக்கு விடியோ காலம் பிறக்குமா அப்படின்னு ஏங்கி இருக்கிறீங்களா இவங்களுக்கு தான் இந்த வீடியோங்க இத்தனை ஆண்டு காலமாக கஷ்டங்களுடனே வாழ்ந்தாகி விட்டது இனி பிறக்க போகக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நமக்கு பிரச்சனை தீருமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்காகவே இந்த பதிவுங்க நவகிரகங்கள்ல குருவும் சனியும் இணைந்து சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு செல்ல போறாங்க ராகு கேதுவின் பயணம் சிலருக்கு ராஜ யோகத்தை தரப்போகுதுங்க எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னா அதில் ஆறு ராசிகள் இருக்கு அந்த ஆறு ராசிகளில் முதல் ராசி அப்படின்னா மேஷ ராசி செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் கொண்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் பயணம் செய்வதும் அற்புதமான யோக சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து மேஷ ராசியை பார்வையிடுகிறாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோடிகளில் புரளப்போகும் போகும் யோக அமைப்பு பெறப்போகுது இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாம் வீட்டிற்கு போகப் போறாரு மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கும்ப ராசியில பயணம் செய்வது அற்புதமான யோக பலனை உண்டாக்குங்க இது மகத்தான ராஜ யோக அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் பண மழை பெய்ய போது ராகு கேதுவும் விரயஸ்தானத்தில் ருணரோக சத்ருஸ்தானல பயணம் செய்வதனால விபரீத ராஜயோக அமைப்பு உண்டாகுங்க எதிர்பாராத லாபம் கிடைக்கும் பதவியோகம் கிடைக்கும் தலைமை பதவி கிடைக்கும் செல்வாக்கும் சொல்வாக்கும் கிடைக்க போதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கான யோகங்களை தரப்போகும் ஆண்டாக பிறக்க போகுது அதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு பண மழை இந்த வருடம் பெய்ய போகுதுங்க அடுத்ததா பார்க்க போறது ரிஷபராசி சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாரு அப்படின்னாலும் விரயஸ்தான குருவாக இருந்து திடீர் யோகத்தை கொடுத்து வருவாருங்க மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில பயணம் செய்ய போறாரு அதனால திருமண யோகம் தேடி வருங்க சனி பகவான் தனது வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்து மகா யோகத்தை தருவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் செய்யும் தொழிலில் ராபம் வருங்க ராகு லாபஸ்தானத்திற்கும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் செல்வது அப்படின்றது சிறப்பான பலனை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் தாங்க உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அற்புதமாக இருந்தது அப்படின்னா ராஜயோக பலனை நீங்கள் இந்த வருடம் முழுவதும் அனுபவிப்பீங்க இந்த ஆறு ராசிகளில் அதிர்ஷ்ட மழையில் நனைய போற ராசி மூன்றாவது ராசி என்ன அப்படின்னா மிதுன ராசிங்க குரு பகவான் லாபஸ்தானத்துல பயணம் செய்ய போறாரு பண வரவு அதி அற்புதமாக இருக்குங்க குரு பகவான் அமர்ந்து நேரடியாக பார்வையிடுகிறார் செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் செல்வ வளம் அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டாக இது பாக்கிய சனி உங்களுக்கு திடீர் பணவரவும் பதவியையும் தரப்போறாரு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுல பயணம் செய்யறாரு பத்தில் ஒரு பதவியை தேடி தரப்போறாரு ரேது பகவான் உங்க ராசிக்கு சுகஸ்தானத்துல பயணம் செய்வதனால சுக போகங்கள் தேடி வருங்க இந்த வருடம் முழுவதும் அடுத்ததா கண்ணீராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமலை எப்படி பெய்ய போகுது அப்படின்றத பார்த்துடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு மகத்தான ராஜயோகம் தரக்கூடியதா அமையுங்க பதவி யோகம் கிடைக்க போது சனி பகவான் ஆறாம் வீட்டுல ஆட்சி பெற்று பயணம் செய்ய போறாரு விபரீத ராஜயோக அமைப்பு உண்டாகும் சனி பகவான் ஆறுக்கு உடையவர் ஆறாம் வீட்டுல பயணம் செய்வது அப்படின்றது அற்புதமான பலனை தருங்க அதே மாதிரி மூன்று ஆறு பதினொன்று சனி பகவான் இந்த வீடுகள்ல அமரும் போது சனி பகவான் ஒருவரை உச்சத்துக்கு கொண்டு செல்வார் மகத்தான ராஜயோகத்தை தருவாரு அற்புதமான பலனை கொடுக்க போறாரு இந்த வருடம் பதவி யோகத்தையும் தரப்போறாரு குரு பகவான் தற்போது எட்டாம் வீட்டில் பயணம் செய்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் வீட்டான பாக்கிய அமர்ந்து உங்க ராசிய பார்வையிட போறாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு குரு பலனுடன் குரு பார்வையும் உங்க ராசிக்கு கிடைக்க போகுது இந்த யோக பார்வையால பண மழை பெய்ய போகுதுங்க இழந்த சொத்துக்கள் அத்தனையும் மீட்டெடுத்துருவீங்க ராகு கலத்திர ஸ்தானத்துல பயணம் செய்ய போறாரு கேது உங்க ராசிக்கு பயணம் செய்வதனால சின்ன சின்ன மன குழப்பங்கள் வந்து போவோங்க மத்தபடிக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் சுபமாகவும் மகிழ்ச்சியாகவும் பண வரவுடனும் அமையும் அடுத்ததா தனுசு ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போதுங்க குரு பகவான் ஐந்தாம் வீட்டான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு கிடைக்க போதுங்க மே மாதத்திற்கு பிறகு ஆறாம் வீட்டுல குரு பயணம் செய்ய போறாரு குடும்பஸ்தானம் குதூகலமாகவும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது முடிவுக்கு வருங்க பண வருமானம் அதிகரிக்குங்க ஏழரை சனி முடிவுக்கு வந்து விட்டது சனி பகவான் மூன்றாம் வீட்டில் அமைவது அப்படின்றது ரொம்பவே டாப்பான ஒரு விஷயங்க கடந்த ஏழரை ஆண்டு காலமாக பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்துக்கும் பலன் கிடைக்குங்க தொலைந்து போனவை எல்லாம் திரும்ப வருங்க கடனில் தவித்தவர்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பணம் குவிய போதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அற்புதமான ராஜயோக அமைப்பு உள்ளதுங்க அனுபவிக்க நீங்க தான் தயாராகணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பண தான் இந்த வருடம் முழுவதும் பண மழையில நனைய போற ஆறாவது ராசி என்ன அப்படின்னா மீன ராசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பகவான் பன்னெண்டாம் வீட்ல மறைந்து விபரீத ராஜயோகத்தை தரப்போறாரு சனியும் குருவும் பதவியோகம் ராஜயோகத்தை தரப்போறாங்க இது அற்புதமான ஆண்டாக அமைந்து தொழில்ல நல்ல ஒரு லாபத்தை தருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு சங்கடங்கள் நீங்கி சந்தோஷத்தை தரப்போகுதுங்க தொட்டதெல்லாம் துளங்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் சொத்து சுகம் சேருங்க நல்ல காலம் பிறந்துருச்சுன்னே சொல்லலாம் மீனராசிக்காரர்களும் இந்த வருடம் முழுவதும் பண மழையில நனைய போறீங்க இப்ப நான் சொல்லியிருந்த இந்த ஆறு ராசிக்காரர்களோட வாழ்க்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தலைகீழாக மாற போகுதுங்க நல்ல ஒரு மாற்றமாகவே அமையும் பட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகுது யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த இந்த ஆறு ராசிகளில் இருக்கீங்க அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்கவளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்